हेलो स्टूडेंट्स इनके नाम वह पाकपो अब कंपोजिशन ऑफ फंक्शन्स एक्सापि 1.24 वह पाको सर प्रीवियस एक्सापल पातना थ्री फंक्शन पातम एफ जी अंड हेच मूर्ण फंक्शन के एपी कंपोजिशन अब पातम सो इंमारी सिमिलरली पाकपो इंत फन रे फन बट मूँ कंपोजिशन मूँ प्राक्ट सर पांग फैंड एक्स इफ जी एफ जी ऑफ f of x equal to f of g x given f of x equal to 3x minus 1 sorry 3x plus 1 and g of x equal to x plus 3 right பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் given f of x எழுதுங்க அடுத்து வந்து g of x எழுதுங்க சரியா ரைட் ஆல்சோ given that என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க g of f of x equal to f of g of x அப்படினா நாம வந்து நீங்க வந்து இதை வந்து ப்ரோனன்ஷியேட் பண்ணனும் சரியா ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படினா இந்த g of அதாவது இத வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறேன் g of f of x அப்போ g of f of x அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் போட்டுக்கறேன் f of f of x ஃபைண்ட் பண்ணிக்கிறேன் சரியா அப்போ f of பிராக்கெட்ல f of x அப்போ இந்த f of x ஓட வேல்யூ என்ன प्रीवियस ஐ மீன் பாருங்க 3x plus 1 ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் f of x அப்படிங்கற மாதிரி இருக்கா f of x என்ன 3x plus 1 இதை நான் என்ன சொன்னேன்னா சின்னதா நீங்க பக்கத்துல எழுதி வெச்சுக்க சொன்னேன் ரைட் அப்ப என்ன அடுத்து என்ன சொன்னேன் இந்த 3 ஆஃப் அந்த x க்கு பதிலா பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூஸ் எழுத சொன்னேன் அப்ப 3 ஆஃப் 3x plus 1 இங்க இருக்கிற plus 1 அப்படியே அப்ப 3 உள்ள cross product பண்ணுங்க 3 3s are 9x plus 3 into 1 3 plus 1 so 9x plus 4 சரியா அடுத்து மூணையும் சேர்த்து g of f of x which is equal to g of அந்த பிராக்கெட்ல டோட்டலா போட்டுக்கணும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா என்னது இது 9x plus 4 னு நீங்க எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தா எப்படி இருக்குது g of x அப்படிங்கற மாதிரி இருக்கா g of x நமக்கு ஃபங்ஷன் என்னன்னு தெரியுமா என்னது x plus 3 அப்போ இந்த x க்கு பதிலா நீங்க என்ன போடணும் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூவை போடணும் அப்ப 9x plus 4 இந்த plus 3 as it is அப்ப உங்களுக்கு என்ன வரும் 9x plus 7 this is equation number 1 சரியா அடுத்து நாம என்ன போட போறோம்னா f g of g of x போட போறோம் அப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் g g of x போடுங்க அப்ப என்ன பண்ணா g of x அப்ப என்ன பண்ணலாம் g of அந்த g of x க்கு பதிலா x plus 3 அப்ப என்ன பண்ணலாம் g of x னு இருக்கா மறுபடியும் அப்ப அதே மாதிரி நம்ம எல்லாம் x plus 3 அடுத்து என்ன பண்ணணும் இந்த x க்கு பதிலா இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூ அப்ப இந்த x க்கு பதிலா பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூ என்ன x plus 3 இந்த plus 3 as it is அப்ப உங்களுக்கு என்ன வரும் x plus 6 नेक्स्ट என்ன பண்ணலாம் மூணையும் சேர்த்து கால்குலேட் பண்ணலாமா f g of x அப்ப f of அந்த ரிமைனிங் டூ ஃபங்ஷன் g of x அப்ப g of x உடைய ஆன்சர் என்ன x plus 6 got it நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா தெரியும் f of xங்கற மாதிரி இருக்குது சோ f of அந்த ஃபங்ஷன் என்னன்னா 3x plus 1 புரிஞ்சுதுங்களா ரைட் அடுத்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க இந்த x க்கு பதிலா பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூ அப்ப 3 of x plus 6 plus 1 அடுத்து 3 ஓட மல்டிப்ளை பண்ணலாமா 3x 3 6 are 18 plus 1 3x plus 19 ரைட் இந்த சம்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப f g g of x equal to g f of xங்கற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்ப நீ என்ன பண்ணலாம் ஓகே f of g of x உடைய ஆன்சர் equal to g of f of x உடைய ஆன்சர் எழுதுங்க அப்போ 3x plus 19 equal to 9x plus 7 அப்போ பாருங்க நான் அந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் g f னு கொடுத்திருக்காங்க நான் மாத்தி இங்க எழுதி இருக்கேன் அதாவது இத கொடுத்து இத எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான் சரியா ரைட் 3x plus 19 equal to 9x plus 7 அடுத்து என்ன பண்ணலாம் 3x வெச்சிட்டு x ஒரு சைடுயும் நியூமரல்ஸ் நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு போங்க அப்ப 3x 9x இந்த சைடு வரும்போது ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது minus 9x 19 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போடும்போது -19 சோ 3x ல 9x போயிடுச்சு என்னமா வரும் -6x 7 -19 என்னன்னா -12 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் சோ x ஓட வேல்யூ என்ன அப்படினா 2 சரியா இதுதான் வந்து நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய x ஓட வேல்யூ சரியாமா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு 2 சம்ஸ் அதாவது சிங்கிள் செட்டப் டு காந்து வந்து 2 சம் 3 சம் ஒரே மாதிரி நீங்க வந்து இதே டைப்ல வந்து செஞ்சீங்க அப்படினா ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காம்போசிஷன் ஆஃப் ஃபங்ஷன் வந்து அந்த சம்ஸ் வந்து நீங்க ஈஸியா செஞ்சு பழகிட்டீங்க அப்படினா ரொம்ப ஐ மீன் எவ்ளோ டஃப்பா இருக்கிற சமயம் வந்து நீங்க வந்து ஈஸியா செஞ்சுடுவீங்க சரியா மேக்ஸिमम நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹார்டா ஃபீல் பண்றது வந்து என்னன்னா இந்த டாபிக்ல தான் பண்ணுவாங்க சரிங்களா சோ இந்த டாபிக் வந்து நீங்க வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து
ஈஸியா வந்து புரியும் சரிங்களா இந்த சம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் f(x) g(x)ங்கற ரெண்டு ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ரெண்டு ஃபங்ஷனையும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டே இ வந்து ஈக்குவேட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு வீடியோல வந்து எக்ஸாம்பிள் 1.24 வந்து நம்ம வந்து கிளியரா வந்து பாத்துறோம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் சோ மறக்காம வந்து என்ன பண்றீங்க அப்படினா சுஹா மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம்ப்பா நம்மளுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்பதான் நீங்க கேக்குற டவுட்ஸ் வந்து மத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததாலும் அவங்க பார்த்தாலும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் சரியா நன்றி